இப்போதான் அவரு உள்ள இருந்து ஓட்டுறாரு, நீங்க இங்க ஓட்டுறீங்க. ஓகே, புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தோல்வியிடம் வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசல் படிக்கு. தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் வீரநடை போடுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் அருகே வந்து கை கட்டி நிற்கும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். சரி, இன்னைக்கு நீங்க எங்களுக்காக என்ன ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய ஆன்மீக தகவல் வெரி சிம்பிள். பழைய புராணங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய அரக்கர்கள் உண்ணா நோன்பிருந்து ஊசியின் மேல் நின்று, மலை உச்சியின் மேல் நின்று கடும் தவம், அதாவது அதை மாதிரிலாம் கஷ்டமே பட முடியாது, கூடிய பாம்புகளுக்கு நடுவே நிறைய கதைகள் நம்ம படிச்சிருப்போம். அவங்க எல்லாம் அதை மாதிரி இருந்து என்ன கேட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு இதால் மரணம் ஏற்படக்கூடாது, இப்படி மரணம் ஏற்படக்கூடாது, இப்படி சாவு வரக்கூடாது அப்படின் தான் கேட்டாங்களே ஒழிய, நான் சிறந்த முறையில் வாழ வேண்டும்ன்றது யாருமே கேட்கல. தன் உடலை வருத்தி தன்னுடைய மரணத்தை நோக்கி அவர்களை சிந்தித்தாங்களே ஒழிய, மனதை செம்மைப்படுத்தி எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் யாருமே வந்து சிந்தித்து வரம் கேட்கவில்லை. கடவுளை பார்க்குறதே கஷ்டம், முடியவே முடியாது, இம்பாசிபிள் இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னும்பொழுது, பாசிபிளான ஒரு விஷயத்தை சரியான முறையில் அவங்க யூஸ் பண்ணனால தான் அவங்க பின்னால் கஷ்டப்பட்டாங்க. அவங்க எதை வரக்கூடாது நினச்சாங்களோ அது வந்தது. அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயந்தான், நீ எதை நினைக்கின்றாயோ அதாக ஆவாய். எது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 100% நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தள்ளுறீங்களோ அதுக்கு நிச்சயமாக உங்களை வந்து சேரும். அப்போது மனதை செம்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வெரி சிம்பிள், எதை கொடுக்கின்றாயோ, எதை நீ கொடுக்கின்றாயோ இந்த உலகத்திற்கு அதை தான் நீ திரும்ப பெறுவாய். இப்போ நம்ம வந்து கடவுள் நமக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுக்கணும்னு சொன்னால், நம்ம அந்த நல்ல விஷயங்களே அடுத்தவங்களுக்கு கொடுத்துருந்தா தான் கிடைக்கும். நம்ம யாருக்குமே நல்லது பண்ண மாட்டோம், எல்லாத்துக்கும் கஷ்டம் கொடுப்போம், ஆனால் நமக்கு மட்டும் கடவுள் நல்லது பண்ணணும்னா இட் இஸ் நாட் பாசிபிள், அது நடக்கவே நடக்காது. அப்போது நாம் எல்லோருமே சிறந்த முறையில் வாழ, இந்த நாடு செழிக்க, இந்த உலகத்தில் சமாதானமும் அன்பும் அமைதியும் பெருகணும்னா, நாம் இன்று முதல் நம்மை காதலித்து நம்மால் முடிந்த விஷயத்தை ஒரு ஸ்டெப் அகைடாக போய் நல்ல நல்ல விஷயங்களை நம்ம பிறருக்கு செய்யும்போது, இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளுமே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் மன நிம்மதியுடன் நிறைவுடன் நம்ம எல்லோராலையும் வாழ முடியும். நான் அது மாதிரி வாழ ட்ரை பண்ணிட்டுருக்கேன், நீங்களும் வாழ ட்ரை பண்ணுங்கள், சிறந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எனக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார், மனமது செம்மையானால் மந்திரம் கூட ஜபிக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான ஆன்மீக ஆன்மீக தகவல் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கவலைகள் வரும், வாழ்க்கையில அதான் சந்திக்கிறோம். சம்பாதிச்சு ஆஸ்பத்திரி தான் வைத்தியம் பண்றோம், அது எனக்கு தான் மெயினா இருக்கு. சரிம்மா, உங்க கணவர் என்ன வேலை பாக்குறாரு? அவரு பழையிருந்து வியாபாரம் பாக்குறாரு சார். ஒன்னும் அவரு செடி இல்ல சார், நான் என்னோட உழைப்புலதான் குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் அந்த துணிமணி ஜாக்கெட் பெற்று துணிமணி எடுத்து வியாபாரம் பார்த்துட்டு குடும்பத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கேன். சரி, இதுக்கு யார் காரணமா இருக்க முடியும்? இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும், யார் காரணமா இருக்க முடியுமா? எனக்கு தெரியலையே, புரியலையுமே சார். நீங்க வந்து ஒரே ஒரு விஷயமா, உங்க லைஃப்ல நல்லது நடக்கணும்னா என்னைக்கு நீங்க புலம்புறத நிறுத்துறீங்களோ அன்னைக்குதான் நீங்க நன்னாக இருக்க முடியும். இப்ப நீங்க சொல்லும் போது அவர் ஒண்ணும் இல்லை நான் தான் சொல்றீங்க, அது வந்து இரும்பு பழைய இரும்பு வியாபாரமா கூட இருக்கலாம், அதை கூட பெருமையாக பேசலாம். அடுத்தவர்கிட்ட பேசும்போது
நம்ம வீட்டில் இருக்க கணவனையும் பிள்ளைங்களையும் விட்டு கொடுத்து பேசக்கூடாதுமா. நீங்கள் விட்டு கொடுத்து பேசக்கூடிய மனநிலை இருப்பதால் பிரச்சனைகள் வந்து ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் நீங்கள் மட்டுமே காரணமாக. நீங்கள் எப்போது திருந்துகிறீர்களோ அப்போ தான் வீட்டில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். நீங்கள் திருந்தணும் அப்படின்னு சொன்னால் திருப்பதி ஏழுமலையான் தான் உங்களுக்கு வந்து வழிகாட்டணும். திருப்பதி பெருமாள்கிட்ட போங்க, முடிஞ்சால் நடக்க முடிஞ்சால் நடந்து போங்க. உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு 1000 ரூபாவோ இல்லை 1 கிராமோ 2 கிராமோ உண்டியில் தங்கத்தை செலுத்துங்க, நல்லது நடக்கும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் பெரிய வசந்தங்கள் ஏற்பட்டு நீங்களே இந்த நிகழ்ச்சியில் கூப்பிட்டு உங்களோட சந்தோஷத்தை பகிர்வீங்க அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன். நல்லது நடக்கிற அன்பான வாழ்த்துக்கள்மா. உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பிரச்சனைக்குரிய பகுதி, தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணி சந்தோஷமாக வாழ. என் அன்பான வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம். யார் பேசுறீங்க? வைரவன் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சிவகங்கை மாவட்டம். நான் உங்களை அடிக்கடி உங்க எல்லாமே பார்த்தேன். சொல்லுங்க ஐயா. ஒரு புது வீடு கட்டியிருக்கோம். சிவகங்கையில எங்க இருந்து பேசுறீங்க? கட்டி முடிச்சுட்டேன். மரத்துல காம்பவுண்டுக்குள்ள எழுந்து மாதிரி மரம் வைக்கலாம் அப்படின்னு. ஐயா சிவகங்கையில எங்க இருந்து பேசுறீங்க கேட்டேன். சிவகங்கையில சிவகைக்கும் திருப்பத்தூருக்கும் போற வழியில மதகுபட்டின்னு ஒரு ஊர். ஆமா, மதகுபட்டி சிறுகுடல் பட்டிக்கு முன்னாடி உண்டு. சரிங்க. நீங்க வந்து பை எனி சான்ஸ் நகரத்தாரா சார்? நீங்க சார், நீங்க உங்க உங்களோட பூர்வீகத்துல யாராவது மர வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்ல சார், யாரும் வியாபாரம் பண்ணல. என்னங்க? யாருமே மர வியாபாரம் பண்ணல. சரிங்க, உங்க கேள்வி இப்ப கேளுங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நாங்க 4 பக்கம் காம்பவுண்ட்லாம் நீட்டு காமிச்சிருக்கோம் சார். மூலைகள்ல வந்து மரம் வைக்காதீங்க, கொஞ்சம் தண்ணி சொன்னா சார். ஏதாவது மரம் வந்து வடகிழக்குல வரக்கூடாது ஐயா. இது மூலையில வைக்கணும், இல்ல சைட்ல வைக்கணும், அந்த பக்கம் தான் வைக்கணும் மாதிரிலாம் ரூல்லாம் கிடையாது. வடகிழக்குல குறிப்பாக இருக்கக்கூடாது. அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். நான் திரும்பவும் சொல்கிறேன், மரம் சம்மந்தமான பிரச்சனை அதுதான் நான் வந்து. நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கன்னு தெரியல. நீங்கள் மரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு உண்டுன்றதை நல்லா ஆணித்தரமாக சொல்ல முடியும். நீங்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடே சிறந்ததாக இருக்கும். நீங்கள் நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க முடியும். உங்கள் பேர் என்னம்மா? தம்பி ஆகாஷ். சொல்லுங்க தம்பி. படிப்புல மட்டும் கவனம் வேணும், டிவி பார்க்காதீங்க. நீங்க நல்லா வருவதற்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஆகாஷ். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாகராஜன் மேடம். நாகராஜன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? காஞ்சிபுரம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. நாகராஜன் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க நாகராஜன். வணக்கம் ஐயா. உங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அழகா தான் வருது ஐயா. எதனால ஐயா? வீடு வாங்க கஷ்டப்பட்டு இனி கேஸ்ல போயிட்டு. சரி, கஷ்ட முடியல. வர மேஸ்திரிங்க எல்லாருமே ஏமாத்திட்டாங்க. அதுக்கு அது தப்பி தப்பி இருந்து என்னென்ன மாதிரி வீடு வந்து நடுவே நான் ரோட்ல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, கடன் அதிகமாயிடுச்சு, கோர்ட்டுன்னு நிறைய பிரச்சனை, கடன் எக்கச்சக்கமா ஐநே இருக்குங்க சார். நீங்க என்ன, உங்களுக்கு என்ன தொழில் பண்றீங்க நாகராஜன்? பால் சார். பால் வியாபாரம். ஆமா சார். மிகப்பெரிய, அதாவது ஒரு ஒரு வியாபாரம் ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா உலகத்துல நான் ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய வியாபாரம் பால் வியாபாரம் தான் ஐயா. மிக மிக பரிசுத்தமான த பெஸ்ட் பிஸ்னஸ் வந்து அதுதான். அதாவது அது வந்து அதோட புண்ணியம், அதோட புண்ணியங்கள் வந்து ஒரு நம்ம ஒரு நோட்டெல்லாம் அடக்க முடியாது. அது என்னென்ன விளைவுகளை வீட்டில் கொடுக்குன்ட்டு நீங்கள் அந்த வியாபாரத்தை நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை இருக்கணும். ரெண்டாவது விஷயம், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்கள் அழகிறதுனால புலம்படுறதுனால எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க போகல சார். இன்னும் பிரச்சனை பெரிதாக தான் ஆகும். கடவுள் அந்த அப்சல்யூட் நம்பிக்கை கடவுள் மேலே வேணும். அப்போ அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு வரலை அப்படின்னும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக தலை தூக்கும். அப்போ நீங்கள் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லைன்னு ஒரு வார்த்தை உண்டு. நாளை இல்லை, இந்த நீங்கள் இந்த நொடி நினச்சிங்கன்னா இந்த நொடியே நரசிம்மர் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்த பண்ணுவார். நரசிம்மர் வழிபாடை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் எனக்கு இதில் ஒரு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. மேபி நான் இந்த ப்ரோக்ராமில் அப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். நரசிம்மர் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவார்ன்ற நம்பி எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த பெஸ்ட் நரசிம்மர் தமிழ்நாட்டில்ன்னா மதுரை யானைமலையில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடை யோக நரசிம்மர். ஒரு சிறந்த கோவில். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி
எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானதிலே. இது வந்து நரசிம்மருக்கான மிக மிக முக்கியமான ஒரு பாசுரம். இது நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். அந்த நரசிம்மரும் நான் அந்த தாயாரும் உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுப்பாங்க. உங்கள் வீடை பொறுத்தவரைக்கும் வடகிழக்கில் வெயிட் இல்லாமல் வச்சுங்க, சிறந்த மாற்றம் ஏற்படும். அதுக்கு அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்களையா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சார், இந்த பாசுரம் கேட்கும் போது உடலும் மெய்யும் உருகுது சார். எனக்கு ஒரு சந்தேகம் சார், இப்போ வந்து வாஸ்து பிரகாரம் வீடு வச்சுக்கிட்ட எல்லாருக்கும் வெற்றி கிடைச்சிடுதா? வாஸ்து பிரகாரம் வீடு அமையப்படாத எல்லாருக்கும் வந்து வெற்றி கிடைக்கிறது இல்லையா சார்? இது நல்ல கேள்வி. இது நான் திரும்பவும் சொல்கிறேன், வாஸ்து பார்த்தால் தான் ஒருத்தன் வெற்றி பெறணும் அப்படின்றது வந்து என்ன ஒத்துக்க மாட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் யாரும் வாஸ்து பார்க்கல, ஜப்பானில் யாரும் வாஸ்து பார்க்கல, அதுக்காக அவங்கன்னா டெய்லி செத்துட்டா இருக்காங்க, ஒவ்வொரு குடும்பம் அடைஞ்சிட்டா இருக்கு, அப்படி கிடையாது. இந்த நீங்கள் நான் அருமையான கேள்வி சொன்னேன், ஐ ரியலி அப்ரிஷியேட். என்னென்னா, தீதும் நன்றும் பிறத்தராக வாரா. நீங்கள் நல்ல வீடு, ஆண்டாள் சொக்கலிங்க ரூல் படி வீடு கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒருத்தருக்கு வந்து கிழக்கில் வந்து மனை போட்டு வீடு கட்டுறாங்க, அவர் மேற்கில் இடம் இருக்கிறதே சொல்லலை. அப்புறம் வீடே மாற்றணும், பிரச்சனைகள் அதிலேருந்து ஒரு அவருக்கு டவுன்ஃபாலு. ரெண்டாவது, நானே ஒரு வந்து பார்த்து ஒரு வீடு பிளான் பண்ணி பணமே வாங்காமல் ரொம்ப நெருக்கமான நண்பர். திடீர்னு பார்த்தா பிளாட் டெவலப் ஆகும்போது தென்மேற்கில் தெற்குத்து வருது. அப்போது இட் மீன்ஸ் என்னென்னா, வாஸ்து நீங்கள் பார்த்தும் தவறு வருதுன்னா உங்கள் நேரம் சரியில்லைன்றது தான் அர்த்தம். இது வந்து வாஸ்துவோட குறை இல்லை. அப்போ வாஸ்துவே பார்க்காம ஒருத்தர் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயங்கள் தான். அவங்க லைஃப்பில் பெரிய புண்ணியங்கள், பால் வியாபாரம், சாப்பாடு போட்டிருப்பாங்க, இது மாதிரி ஒரு 10 நல்ல தொழில் பண்ண ஃபேமிலியாக இருக்கும் அவங்களுடைய மூதாதையர்கள். அதோடய விளைவுகள், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குது, அக்கா தங்கச்சிக்கு விட்டு கொடுத்து போகிறதுன்றதுனால நல்லா இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், தவறான வீட்டிலேருந்து நல்லா இருந்தால் கூட அந்த இடத்துல இழப்புகள்னு ஒரு விஷயம் வந்துடும். விதவை, கணவனை பிரிந்த பெண், கணவனை இழந்த பெண், உடல் ஊனமுற்றவர்கள், மனவளர்ச்சி கொண்டவர்கள், அனாதைகள், குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, இளவயது மரணம் போன்ற விஷயங்கள் அந்த வீடோட அசோசியேட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் வெற்றி பெற உங்கள் வீட்டில் நீங்கள் சார்ந்த யாரோ, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோ, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோ, உங்களுடைய மிக நெருங்கிய உறவினர்களோ ஒரு இழப்பை சந்தித்திருப்பார்கள். இழப்பில்லாமல் வெற்றி பெறினா தான் ஆண்டாள் வாஸ்து தேவைன்றது தான் லாஜிக்கு. ஸோ வாஸ்து தவறாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஸோ வாஸ்து தவறு வடகிழக்கில் படிக்கிட்டு இருக்கு, எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்லாம் யாராவது பயமுறுத்தி ஏதாவது பொருள் விற்க முற்பட்டாங்கன்னா அதை நீங்கள் புரிஞ்சுங்க. எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, கடவுள் கொண்டு போவார். நல்ல வீடு எப்போ அமையணுமோ அமையுன்றது நீங்கள் மனசில் நினைச்சாலே அது அமையும். நான் வந்து 2003 அப்புறம் தான் வாசுபடி உள்ள ஓரளவுக்கு வாசுபடி உள்ள வீட்டுக்கே வந்திருக்கேன். 1995 வாசுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் ஸோ எனக்கு ஏற்பட்டது தான் உங்களுக்கும். ஸோ இதை தைரியமாக வித் கரேஜோட ஃபேஸ் பண்ணுங்க, யூ வில் கெட் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஸ்ரீலூத்தூர் பக்கத்துல கிராமத்துல இருந்து. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேர் என்ன? ஸ்ரீலூத்தூர் பக்கத்துல எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சார், நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் சார். என் பேர் பரமேஸ்வரி, விருதுநகர் மாவட்டம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? நான் முன்னாடி போர் போட்டேன் சார், பின்னாடி போர் இருக்குன்னு சொன்னேன் சார். சரிம்மா, போர மாத்திட்டேன். தண்ணி வந்ததா இல்லையாம்மா? தண்ணி நல்லா வந்திருக்குங்க சார். நீரோட்டம் பார்த்து போட்டீங்களா, நீங்களே போட்டீங்களா? நீரோட்டம் பார்த்த இடத்துல போடாம நாங்களா ஒரு இடம் போட்டோம், வடகிழக்கு மூலையில. இப்போ தண்ணி அதிகமா இருந்துச்சு. என்ன தைரியத்துல போட்டீங்கம்மா தண்ணி? இந்த விஷயத்த வடகிழக்குல போட்டீங்க, என்ன தைரியத்துல போட்டீங்க? எங்க ஹஸ்பண்ட் தான் இங்க வரும் அப்படின்னு சொல்லி அவங்களா போட்டாங்க. இதுதான் வாழ்க்கையுடைய மைய புள்ளிமா, நம்பிக்கை தான் வாழ்க்கையம்மா. ஒரு வாட்டரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ஆள் தேவையில்லம்மா. தண்ணி நம்ம தண்ணி இங்கே இருக்கும்னு நீங்கள் பரிசுத்தமாக அப்சல்யூட்டாக நம்பினீங்கன்னா வடகிழக்கில் தண்ணி இருக்கும்மா. ஒரு வாட்டர் டிவினர் தென்மேற்கில் தான் தண்ணி வருதுன்னு வந்து நீரோட்டம் பார்க்குறவங்க சொல்லி அங்கே போட்டிங்கன்னா அப்போ நமக்கு நேரம் நல்ல நேரம் இல்லை. நம்ம வந்து நம்மளை நம்பாத ஆட்கள்ன்ற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய, பிரபஞ்சத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும்மா, இருப்போம். இப்போ நீங்கள் பண்ணது நல்ல விஷயம் பரமேஸ்வரி. நீங்கள் கேட்க வந்த கேள்வி கேளுங்கம்மா. பரமேஸ்வரி, நீங்க ஒரு கோயிலுக்கு போக சொன்னா, இப்ப நான் எந்த கோயிலுக்கு உங்களை போக சொல்லுவோம் சொல்லு, கரெக்டா சொல்லுங்க. அது நீங்க வந்து அது சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம், பெரிய மகாலிங்கம்லாம் பாருங்க. உங்களுக்கு ஒரு கோயில் ஸ்பெசிஃபிக்காக இந்த இனிமேல் அடுத்த கட்டம் போனோம், நம்ம லைஃப்ல பெரிய லெவலில் வெற்றி பெறணும், நம்ம கணவர் நிறைய பணம் சம்பாதிச்சது, ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழணும், நான் ஒரு கோயிலுக்கு இப்போ போக சொல்ல போறேன்.
அது என்ன கோயிலா இருக்கும் சொல்லு, கரெக்டா சொல்லுங்க. அவ்வளவுதான்மா, சிம்பிள். ஆண்டாள்ன்ற ஒரு பெண் தான் வந்து உலகத்துல ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், என்ன எது போல் வாழ்ந்தால் எந்த விஷயத்தை அடைய முடியுன்றத உறக்க சொன்ன பெண்மா. அவர் தெய்வம்மா, அந்த அவ வந்து மகாலட்சுமியோட மறு உருவம். ஸோ அந்த ஆண்டாளை வந்து நீங்கள் பிடிச்சிங்க. அடுத்த கட்டம் நீங்கள் உங்களோட மொத்த குடும்பம் பிரயாணப்படும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள்மா. அருமையாக கேட்டீங்க. இந்த நம்பிக்கை தான் எல்லா நேயர்களுக்கும் இருக்கணும். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்மா. அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம இடைவெளிக்கு முன்பு பேசும்போது நரசிம்மர் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். அப்போ அழகான ஒரு பாசுரமும் சொன்னீங்க. கூடவே வந்து என் வாழ்க்கையில இப்போ ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் உங்க கூட கொஞ்ச நேரத்துல ஷேர் பண்றேன்னு சொன்னீங்க. அது என்ன விஷயம் சார் கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள நான் போறோம்ல, தெரிந்தோ தெரியாமல ஒரு தாயார் ஆண்டாளை பத்தி ஒரு தவறாக ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது, மக்களும் வந்து கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க. இதில் வந்து அந்த போராட்டத்தை நானும் என்னை ஈடுபடுத்தி கொண்டு ரொம்ப ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக தூக்கம் கிடையாது, ரொம்ப ப்ரெஷரோடு தான் இருக்கேன். ஒரு 3 டேஸ் பேக் மதுரை ஏர்போர்ட்டில் நான் வந்து மனம் புழுங்கி வந்து அந்த நரசிம்மர்கிட்ட கேட்குறேன், என்னடா நீ உன் பக்தன் ஒருத்தன் வந்து ஒரு அவனுக்கு வந்து அவன் அப்பா வந்து கொடுமைப்படுத்துகிறான், சொந்த அப்பா கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னதும் நீ அவங்க அப்பாவே வந்து கொல்றதுக்கு வந்து ஒரு க்ஷணத்தில் வந்த, எந்த வித பிளான் இல்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் அவதாரங்களில் நரசிம்ம அவதாரம் தான் எந்தவித பிளானும் இல்லாமல் உடனடியாக நினைத்த க்ஷணத்தில் ஏற்பட்ட ஒரு அவதாரம். ஆனால் உன் மனைவியை வந்து இது மாதிரி பேசுகிறாங்களே இந்த பூமியில், நீ என்ன மனுஷனா, நீலாம் உண்மையா அப்படின்னு கேட்டேன். மனசுல அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டேன் அந்த ஒரு ஓரமாக அந்த ஏர்போர்ட்டில். என்ன பியூட்டினா, ஒரு பிளேன் கேன்சல் ஆகுது, நான் போகிற பிளேனில் மொத்த கூட்டமாக வருது, என்னோடய பக்கத்தில் நின்ற நபர் வந்து திரு வைரமுத்து அவர்கள். அவர்கிட்ட நான் எதுவும் கோவலாம் படலை. அப்புறம் வந்து அவர்கிட்ட நான் என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு பறந்த பிளேன்லேயே எனக்கு முன்னாடி சிட்டு தான் அவர், நிறைய விஷயங்களை பேசினேன். அதோட விளைவு தான் ஒரு நேற்று வந்து ஒரு பெரிய நேற்று முந்தானத்தை ஒரு பெரிய அறிக்கை விட்டார். அப்போது என்னென்னா, வரிமுத்து வந்து இந்த போராட்ட நடத்த யாரை வேணால் பார்த்துருக்கலாம், நான் வந்து இவரை பார்க்கணும், இவரை பார்த்தா பிரச்சனை முடியும், முடியறதுக்கான தருவாய் வரும்ன்றதை நான் நம்பினேன், நம்பி தான் அந்த ஃபைட் பண்ணேன். அப்போ நரசிம்மர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை நீங்கள் பார்த்துங்க. இந்த பிரச்சனை எப்படி போகுது, என்ன நடக்க போகுதுன்னா நமக்கு தேவையில்லை. ஆனால் நான் உணர்ந்த விஷயம், கடவுள்ன்றது அப்சல்யூட் உண்மை, அது அல்லாவா ஆண்டாளா இயேசுவான்றது அவர்கள் மதம் சார்ந்தது. இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது இந்துக்கள் அனைவருக்கும் ஆண்டாளும் நரசிம்மரும் 100% இல்லை 1000 times நான் சொல்லுவேன், உறுதியிட்டு சொல்லுவேன், அப்சல்யூட்டான தெய்வங்கள். நம்புங்கள், நம்புகிறவங்களுக்கு அவங்க வந்து எல்லா விஷயங்களும் அட்சய பாத்திரமாக நின்று கொடுப்பார்கள். எதை விதைக்கின்றார்களோ அதே பெறுவாய். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இன்னைக்கு வந்து வாஸ்து மற்றும் வாழ்க்கைக்கு பயனுள்ள நிறைய விளக்கங்கள் பங்குத்திட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ஒரே ஒரு விஷயம், எல்லோருமே வந்து இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள், மதத்தை இழிவுபடுத்துது, கடவுளை தவறாக பேசுது, எந்த மதத்திலையும் நடக்கக்கூடாதுன்னா, எப்படி முஸ்லீம்ஸ் வந்து நமாஸ் 5 மாதிரி தொழுகிறாங்களோ, கிறிஸ்டின்ஸ்லாம் சண்டேனா சர்ச் போகிறாங்களோ, இந்துஸ் என்ன பண்ணணும்னா, நிறைய எல்லாருமே வீட்டில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கணும். ரெண்டாவது, எல்லா பெண்களும் இந்த ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறத விட்டுட்டு ஸ்ரீசூரணம் வைக்கிறதுக்கு பழகுங்க. நம்மளும் வந்து ஒரு இந்துக்களாக இருக்கக்கூடியவங்க எல்லோருமே ஒரு ஃபேமிலியோட மந்த்லி ஒன்ஸு நமக்குன்னு பிடித்த ஒரு கோயிலுக்கு, கோவிலுக்காக போங்க, சாப்பிட போகிறதுக்காக கோயிலுக்கு போகக்கூடாது. கோயிலுக்கு போய்ட்டு நம்ம சாப்பிட்லாம், ஃபேமிலி பிக்னிக் அது கிடையாது. கோவிலுக்கு போகணுமேன்னு போய் ஒரு ஆனந்தமாக அந்த கோவிலை ரசித்து ஒரு எல்லாருமே ஒரு ட்ரிப்பு எல்லாருமே பண்ணணும். இது நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணுங்கள். இதை கேட்குறவங்க வந்து மற்றவங்களும் எஜுகேட் பண்ணி, பெங்காலிஸ் எப்படி வந்து ராமேஸ்வரம் வருவாங்களோ அதுபோல் நீங்களும் பிரயாணப்படணுங்க. இதில் வந்து வெறுமனே வந்து இந்து மதம் சம்மந்தமான விஷயம் இல்லை, பிரயாணப்பட்டால் தான் நம்ம அடுத்த கட்டம் போக முடியும். நீங்கள் எல்லோரும் அடுத்த கட்டம் போகிறதுக்கான சிம்பிள் டிப் அது, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கு, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஜெயஹிந்த். இவ்வளோ நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. ஒரு குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம், இணைந்திருங்கள்.